கஞ்சி ஆச்சு கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் புருஷிய உள வைக்கிறேன். சபா போட்டு அடிச்சு கிடக்கேன், பிச்சுக்கு பிச்சுக்கு அடிச்சு கேச பத்த வச்சு தெரியாம பானையை கருக்கி விட்டு ஒரு சோறு அப்படி அரிசியா இருந்தா பொண்டாடி தூக்கி போட்ட அடிப்பேன். என்ன அரிசியா அடிக்கிற ஏண்டி போத்தா அடிப்பேன். இதே அரிசியா பிரேரேஜ போட்டு விக்கிறேன் சவராஜாக்காரன் சப்பு சப்புன்னு அதை வாங்கிட்டு உணச்சியா திங்கிற. ஏன் காலம் மாறிக்கிருச்சு. தமிழகத்துல தமிழனுக்கு வேலை கிடையாது பாத்தீங்களா. நாம் பிறந்த தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வேலை கிடையாது. ஏன் நல்லா உழைச்ச காலம் போய் பூராமே தண்ணி கணேசு போயில எல்லாம் போட்டு பூரா இழப்பு வந்துருச்சு. இந்திக்காரன் அவ்வளவுதான் 50 ரூபா கொடுத்து 5 நாளைக்கு வேலை பார்க்கிறேன். கே சாணி எங்கிருந்து 5 அட்டி அள்ளி கொட்டுறேன், திருப்பி இங்க விட்டுறேன். நம்மால அப்படி கிடையாது. 2 மம்பட்டி அள்ளுவேன், அப்படியே போய் பீடி வத்த வச்சுக்கிட்டு ஆள் பார்த்தவனே அவன் தடா மறுபடியும் சுறுசுறுப்பு குறைஞ்சது என்ன தீய பழகத்துக்கு அடிமை ஆயிட்டோம். தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் ஆளுகின்ற வாழ்க்கை ஒரே ஒரு பிறவிதான். எல்லாரும் சொல்லுவீங்கல்ல 7 பிறவி போன விரைவில் நம்ம என்னமா இருந்தோம், ஒரு மயிரா இல்ல. நீ இந்த ஒரு விரைவில் ஒழுங்கா இருக்க முடியல, உனக்கு எதுக்கு 7 பிறவி? ஒரு விரைவில் இல்லையே அத்தா. இந்த முக்காடு ஓட்டுக்க பொம்பளை எல்லாம் ஒண்ணு முக்காடு எடு, இல்லைன்னா சிம்படுங்காம வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு வதக்கணும் எரிஞ்சே விடுங்க. என்ன தான் ஆஸ்பத்திரி முடியாம கிடந்த நீ பார்க்க வந்திருக்கேன். நான் முடியாதோட இந்த தமராக்கி கிராம பெரியவங்களுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அங்கிருந்து வந்திருக்கேன் சத்தியமா. என்னெல்லாம் என் வாய்ஸே மாறுது நல்லா பாருங்க, என் குரலே என்னால பேச முடியல. 7 நாளா கடுமையான காய்ச்ச. அப்படி இருந்து எதுக்கு வந்திருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லுங்கத்தா. 3:30க்கெல்லாம் நான் குளிச்சு விட்டு நல்லா குங்குமம் பொட்டை வச்சுட்டு என் புருஷங்காலு எங்கே கிடக்குன்னு கவக்கம்பு எடுத்து கிளச்சிட்டு அவன் காலை தொட்டு கும்பிட்டுதான் நான் அறுப்பத்தின்னு சொல்ற பொம்பளை இருந்தா கைதுக்கு சுத்தம். அதே மல்ல வெட்டி அடங்கினேன், இதுல பூரா உலக்கிட்ட அடிச்சு தலை கேரளாவுக்கு கிட்ட விரட்டி விட்டு 1 வருஷம் கழிச்சு வரட்டில்ல மந்தை கருப்பண சாமி குழு சார்பாக 101 அம்பலிப்படுத்த ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி. உலகத்திலேயே எல்லா பெண்களுமே கணவர்களை கண்கலங்காம பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்க அழுதிங்க அவஞ்சிருச்சேன், இப்ப அவங்க அழுகிறாங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஒம்பளையும் கராத்தில 2 பெல்ட்டு கும்பு சிலம்பெல்லாம் கத்துட்டு வர்ற அவன் கத்துட்டு வந்தது பீடியும் தண்ணியும் தயவு செய்து. ஹலோ 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 சார் போய்ங்க பேனா மது பழக்கம் பேனா முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே வாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே குடி போதையத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு குடி போய்
நன்றி. இந்த கைதட்டு ஊரா வந்து எப்படியோ திருந்துட்டு ஹலோ ஹலோ அருமையான மைசெட்டு பாவம். ஏன்னா மைசெட்டுக்கார வந்து கல்யாண வீட்டில் மட்டும் போட்டால் காது ஊத்துக்கு போட்டால் மட்டும்தான் வீட்டில் செப்பல் எடுப்பாங்க. திருவிழாவுக்கு போகிறாமே பூரா கொக்கி ஓட்டு போஸ்ட் மரத்துலாம் எடுப்பாங்க. காட்டி கொடுக்கல வோல்டேஜ் பத்தாது. அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் மைசெட்டு போட வரும்போது கட்டிங்கை போட்டிருப்பேன் போல பாவம். ஈர நேரம் ஓனர் சொன்னார் போய் கொக்கியை போட்டு வாடான்னு. இவனும் போஸ்ட் மரத்தில் ஏறி கொக்கியை போட்டேன், லயனே வரல. அவங்களும் திருகுறாங்க மைக் ஆட்டேன், போய் பைக்கெல்லாம் சார்ட் பண்ணுறேன். கடைசியில் போய் லைட் அடித்து பார்க்கும்போது முண்டை லயனில் ஓடலை. இந்த போஸ்ட் மரத்தில் ஒன்றும் கொடிக்கயிறு கட்டி வச்சுருந்துருக்கேன். அந்த கொடிக்கயிறில் ஓட்டம் கோத்தா ஈரில் இடக்கணும். ஏன்னா எல்லா தொழிலுமே கஷ்டம், ஆனால் அதை ரசித்து செய்யணும். இந்த மைசெட்லாம் அவங்க பேர் வாங்கத்தையும் அவங்க வந்திருப்பாங்க. அந்த டீசல் ஆஃப் ஆயிடுச்சா? ஆனால் இலச்சமே அவனுக்கு டீசல் வாங்கி கொடுக்க முடியாது. என் அன்பால் என் திறப்புலாவுக்கெல்லாம் ஒரு மைசெட்டுக்கார் வந்தார். மணிக்கு 75 லிட்டர் அடிக்க முடியாது. ஆமாம், நானும் விடலையே என் காரையவே 3 மாசத்துக்கு அடகு வச்சுதான் டீசல் வாங்கி கொடுத்தேன். மணிக்கு 75 லிட்டர்னா எவன் தள்ளிட? ஏன்னா அப்போ புனிதமாக நடந்துச்சு எல்லாமே. போறாமே வந்து கறினாத்தே இப்போ எல்லாம் போய் செய்முறை செய்கிறேன். ஆட்டுக்கறி கோழிக்கறினா போய் 1100 எழுதுறியா. சாம்பார் சோறுனா ஊரில் ஒரு ஆள் நியமித்து அவன்கிட்டே கொடுத்து விட்றாங்க. நீ போய் எழுதிட்டு வா சாம்பாராம். அந்தளவுக்கு வந்துருச்சு. அப்போ கல்யாணம் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். கிராமத்துல எல்லாம் ஊர் பெரிய அம்பலார் ஐயா வருவார். ஏப்பா தலை கட்டலாம்ல அப்படின்னு கொடுப்பாரு. சிம்பிடுங்காமல் தாலி கட்டிட்டு அழகாக நடத்துனாங்க அப்போ. இப்போ கிடையாது. இப்போ தாலி கட்டும் போது மாப்பிள்ளையை டெச்சரில் தூக்கிட்டு வர்றேன். முதல்ல நான் நைட்டு பூராவே தண்ணி அடித்து வீச்சம் தாங்காமல் அதுலேயே ஐயர் ஓதும்போது ஐயரை தேங்காய் கொண்ட எறிகிறாங்க வதக்குன்ட்டு. அதே மாதிரி ஒரு ஐயர்லாம் ஓதிக்கிட்டே இருந்தார். கிரிசு கட்ட வையவனா அந்த யாகத்தில் மன்னனை ஊற்றிருக்கேன் அவருக்கு தெரியலை. அவர் சுவாகனும் பற்ற வச்சு மூஞ்சியை கறிக்கு லாகி. இப்போ அப்படியே நடக்குது. அப்பெல்லாம் போட்டாவுக்கு நிற்கும் போதெல்லாம் எப்படி நிற்பாங்க பொம்பளை ஆளுகள்லாம் ஆம்பளை ஆளுனா இவ்வளவே போட்டா சிரிங்க ஹேய் சிரிக்கவே மாட்டாங்க. பூராமே இந்த அப்படியே நிற்பேன். இப்போ அதே இது வந்து பொண்டாட்டி கிளம்பிருச்சு. 10-20 வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் போட்டா எடுக்க வரும்போது புருஷன் சிரிக்க மாட்டார். பொண்டாட்டி சொல்லணும், ஏய் ராசாத்தி அப்பா ஏ எலவு மைனே சிரிங்க. அவர் பார்ப்பார், அன்னைக்கு சிரிச்சது தானடி, அன்னைக்கு சிரிச்சது தான் உன்னையோட சிரிச்ச குழப்பம் ஆயிடுச்சு. மறுபடியும் தூண்டுறாலே இந்த குலக்க சாயிரம் வந்து அவன்டா சிரிக்கிறேன் பாரு. அனுபவம் எனப்பு ஏன்னா தாலி உலக்கிட்ட அடி வாங்கியிருந்தேன். அனுபவப்பட்டிருக்க எங்கூர்ல நடந்த கதையை கேள். பரிசம் போட்டு 1 வருஷம் ஆயிருக்கு. இவனு வீடியோ கால்ல பேசியிருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட. பிள்ளைகிட்ட பேசும்போது குளிக்கும் போது வீடியோ கால் வா அப்படி இப்படின்னு இருக்க காலி பிள்ளை இருந்துட்டேன் போல. இந்த பிள்ளை இதை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. பஸ் நைட்டுக்கு போனேன். பஸ் நைட்டுக்கு போனோடனே அந்த பெரிய ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்து வச்சு இன்னும் சிரிச்சு ஒரு மாதிரியாக இருக்கும், வாங்கடா நம்ம வயக்காட்டில் போய் கட்டில் எடுத்து போட்டு படுக்கும்னு போயிட்டாங்க. மாப்பிள்ளை கத்திருக்கேன், ஐயோ கத்திருக்கேன். அதில் ஒரு கிளவி தண்ணி குடிக்க வந்தது. ஐயோ இங்கே வாரு அவர் தாத்தா மாதிரியே அவன். காலையில மாப்பிள்ள வந்திருக்கேன், 3 இன்ச்சில் வீங்கி காலை கெந்திட்டு வந்திருக்கேன். வந்தனே ஒரு ஆத்தா கேட்டிருக்கு, அப்போ உங்க அப்பே மாதிரியே முரட்டுத்தனமா இப்படி நடந்துக்கலாமா? போமா ஆத்தான வாக்குறேன் தாலி அரைஞ்சு கொஞ்சம் போயிரு. அவ தாலி இந்த கராத்த வலை இருக்கா தெரியல, கட்டிலாம் தூக்கி போட்டு முறிச்சு அடிச்சிருக்கா அவன் கத்திருக்கான். ஓடஞ்சு வாரி சிரிக்குது. அப்போ இப்போ உள்ள பொம்பையால் குமரி பிள்ளைகளுக்கெல்லாம் சமைக்க தெரியல. அன்னைக்கு ஒரு வீட்டில் தம்மராய்க்கிலே ஒரு பொம்பளை சமைச்சிச்சுன்னா பொம்பளை கண்டுபிடிச்சு போடுவேன். ஏய் குருவம் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறாடி அந்த பார்த்தியா அவள்கிட்ட தாண்டி இந்த மனம் இருக்கும். இப்போ பொம்பளையை சமைச்சிச்சுன்னா பூரா கதை வடைச்சிரு வீச்சம் தாங்காமல் பூரா யூடியூப்பை பார்த்து சமைக்கிதுங்க. ஆட்டுக்கறி வைப்பது எப்படி செல்லில்ல புழுக்குன்னு தொடையோட மசுறு மட்டையோட வந்துடுது. நீ போட்டு சமைக்கிற இப்போ யாருக்கு சமைக்க தெரியுது? தாலாட்டு பாட்டு
எனக்கெல்லாம் இவளை ஒரு ஞானமா ஏதோ கொஞ்ச நஞ்சமா சிரிக்க வைக்கவும் ஓரளவுக்கு கொக்கர பூதியா இருந்தாலும் என்ன பூதியா ஆமா இந்த ஞானம் எப்படி வந்துச்சுன்னா எங்க அப்பா ரொம்ப கோவக்காரன் எங்க அப்பா பேரு கண்ணே நாளைக்கு அன்பாளையத்துல பாத்துருவாரு எங்க அப்பா யூடியூப்ல பாத்துருவாரு பார்த்துட்டு இந்த டான்ஸ் கரையத்தையும் வைக்கிறாரு எங்க அப்பா என்னன்னு என்னடா நாடகம் ஆடுற வெண்ணமைனேன்றாரு என்ன எதுக்கு அப்பா நாடகம் ஆடிதானப்பா நான் பேரு வாங்கியிருக்கேன் மசுர புடுங்கண்ணா போவ நம்பா ஏன் எந்த காட்டு முட்டையோ எங்க அப்பனு எங்க ஆத்தாலையும் பேசுறான் அந்த பையன் மையன் இந்த பையன் மையன் தலக கொண்டூர் என்றாரு என்ன அது இந்த பிரீதீஸ்வரியில சொல்ற அந்த சூத்தூத்தி முண்டை எவடாவ மசுத்த அறுக்காம விட மாட்டேன்ட்டா ஏன்னா எங்க அத்தா எங்க அம்மாவுக்கு நல்ல சாரு எங்க அம்மா பேரு முத்துவள்ளி இங்க ஒரு ஆத்தா வந்திருக்கு எங்க ஆத்தா முத்துலட்சுமி ஆத்தா வந்திருக்கு அதுக்கு தெரியும் எங்க அம்மா அழகா பாடுவாங்க அப்ப நீ ஞானம் எங்க அம்மா தாலாட்டு பாட்டு பாடும் ஆராரோ ஆரிரோ என் கண்ணே நீ உறங்கு உங்க அப்பா வர நேரமாகும் நான் வளர்த்த அழகிறதா நீ உறங்கு எங்க ஐயா நீங்க தருமர் மகன் கண்ணாதரு நான் வளர்த்த கட்டிரதா நீ உறங்கு தூங்கிடுவேன் இப்போ பொம்பளைகளுக்கு தாளாட தெரியாது மயன் 3 வயசு ஆயிடுச்சு நல்லா பேசணும் தங்கமாண்டு அவங்க அம்மா பக்கத்து வீட்டுல தாளாட்டு பாடுற அவளுக்கு கட்ட குரல் தொட்டியை இழுச்சுக்கிட்டு அது பாடுதுவாரு ஆரோரோ அப்படின்னு மயம் பார்த்தேன் அம்மா செருப்பிட்ட அடிச்சு புரிய மரியாதை உன் புருஷன்ட்ட வச்சுக்க நானா தூங்கிடுவேன் இல்லை குன்று இந்த தொண்டையை வச்சு எனக்கு கொண்டாத அந்த வாரி சிரிக்குது ஏதா உங்களுக்கு தெரியாதுல்ல ஏன்னா பெண்கள் வந்து நாட்டினுடைய கண்கள் இந்த தாய்மார் இல்லாட்ட நம்ம அதுக்கு சொல்றேன் அதுகள் இல்லாட்டாலும் ஆம்பளைக்கு பருப்பு வேகாது என்னை பார்த்தா ஆத்தா மாடுகள்லாம் ஆம்பளைகளுக்கு செய்கிற இந்த துணி துவைக்கிறிய வரதுகத்தா அப்பெல்லாம் நல்ல மாசுக்கு முந்தானையெல்லாம் கட்டிக்கோங்க ஏன்னா ஆம்பளை சட்டை வேட்டி துண்டுலாம் துவைச்சு போடலாம் அவங்க சட்டியை துவைக்கிறவாரு பூரா கண்ணு கண்ணா வடவடையா இருக்கும் பூரா ஓட்ட ஓட்டையா சட்டி அதை துவைச்சு அதுக்கு பாவம் வாந்தி எடுத்து கிருகிருன்னு விழுந்து இப்ப நிறைய பேர் சட்டியை பார்த்துட்டு சரி அப்ப சப்ஜெக்ட் வருவான் ஆதி ஒரு காலம் ஏப்ப அழுகிற ஆல்ரவுண்டுக்கார உண்மையிலே கோடாங்கி பிறந்த மாதிரி அடிக்கிறானே எல்லாம் உங்களும் வந்து மேலூர் எங்க ஐயா சுரேஷ் கோடாங்கி அமைஞ்சிட்டானே ஆதி ஒரு காலா என் கையாக்க உள்ள காலா எங்க ஐயா பெரிய கோடாங்கி முடியாண்டின்னா திருப்பத்தூர்ல முடியலன்னு தகவல் வந்துச்சு எங்க ஐயா என்னை சொன்னா ராதா பெரம்பர்றா கோடாங்கிறான்னு திருப்பத்தூர் போயிட்டான் திருப்பத்தூர் போன உடனே எங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தான் முடியலன்னு சொன்னாங்க எங்க பெரியம்மா ஒரு ரூம்ல படுத்து கிடந்துச்சு எங்க பெரியப்பா ஒரு ரூம்ல படுத்து கிடந்தா போன உடனே எங்க பெரியம்மா பார்த்தவொடனே அது பாவம் குளிருக்கு சொட்டு விட்டு போட்ட உடனே இதுக்கு தான் முடியலன்னு வெளுத்து எடுத்துட்டேன் சாட்டையில அடிச்சு சாட்டையிட்ட அடிச்சு அதுக்கு தடுப்பு தடுப்பா வந்துருச்சு அது அழுதுட்டு வந்து என்கிட்ட சொன்னிச்சு என்ன எதுக்கு நான் ஐயா அடிச்சேன் இல்ல பெரியம்மா உனக்கு தான் முடியல முடியாதுவோ பெரிய பாடா அவன் அந்த ரூம்ல படுத்து கிடக்காட்டான் பழைய கலவங்க உள்ள காலத்தில இந்த தமராக்கி கிராமத்தில சிவகங்கை நல்ல மாவட்டம் என் வீர விளைஞ்ச பூமியா சிவகங்கை சிவகங்கை என் சிவகங்கை வட்டம் நாலொரு நாடு நாலொரு நாலொரு நாடு என் தமராக்கி கிராமத்தில என் பொல்லாத வெள்ள குதிரை வாகனமா இன்னைக்கு சாட்டைய கையில எடுத்து நீ விளையாட நேரம் மாச்சு எந்திரி அடந்த முடி அழகாய அழகு ஐயனாரே ஸ்ரீ கலியு வரத ஐயனாரு ஏழகாத்தம்மன் புறவி எடுப்பு விழாவே முன்னிட்டு அஞ்சாமி அஞ்சாமி மதிமரியாதை குறிய தலைமை உயர்திரு பி ஜி பாஸ்கரன் அம்பலம் முன்னாள் அமைச்சர்
உயர்திரு எம் மகாராஜன் அம்பலம் அவர்கள், உயர்திரு ஏ ஜோதிமணி அம்பலம் அவர்கள், உயர்திரு சிவகங்கை காவல்துறை சார்பாய்வர்கள், முன்னிலை திருமதி வள்ளிக்குடி முருகானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திரு கனிமொழி பாலமுருகன் ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அன்போடு சுற்றுவட்டார கிராமங்கள்லாம் வழிபட செய்யக்கூடிய இந்த ஐயனாரை ஏலகாத்தம்மன் அருளோடு நீங்கள் எல்லாம் நோய் நொடி என்று நூறாண்டு காலம் ஆள வேண்டும் என்று இந்த திருவிழாவை பிரவியெடுப்பு விழாவை நடத்தி இந்த சிங்கார வண்ண கலையரங்கத்தில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திராவேனை எடுத்து திருப்பி வழி தெரியாமல் இடையமேலூர்ந்து நாலு பேர்கிட்ட கேட்டு வந்து அமைச்சர் ஐயா வீட்டிலே அசைவம் என்று சொல்லி ராஜபாட்டில் நுழைந்து பிறகு இட்லி போட்டதுனால் அதையும் திருப்தியாக சாப்பிட்டு இந்த வெங்காட்டோட நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டும் போட்டிருக்கா சொல்ல மாட்டான். இன்றைய வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி திங்கள சரியாக அது ஒண்ணு இல்ல, மோட்டர் போட்டாரா நிப்பாட்டலையா எங்கனையாவது வந்துற இந்த தாஜ்மஹால் கடை அடைச்சா தாண்டா தமிழ்நாடு முன்னேறி. இப்படி குடிக்கிற ஆளுகள்லாம் பொம்பளை ஆளுகள்லாம் நான் சொல்றேன், நீ அடிக்காத வைக்காத இமுசப்படுத்தாத, ஏன்னா கோச்சுட்டு போனாங்கன்னா நாளைக்கு ஓ அடுப்புல தீ எரியாது. அப்போ உட்காருப்பு போயிட்டு போகு. அதனால பொம்பளையாட்டு சொல்றேன், இந்த குடிச்சிட்டு வர்ற ஆளுக்கு நீ சீறு கொண்டு வந்த உலக்க கிடக்கும், அதை என்ன பண்றீன்னா முத நல்லா கொதிக்க வச்சுக்க, ரொம்ப பதமா இல்லாம நடுத்தரமா பானையில தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பூணுக்கு வர இரும் பூணு அதை நல்லா கசடு அழுக்கு இல்லாம அலசிக்க. அதுக்கப்புறம் சாதா ஐஸ் வாட்டருக்கு வரு, அதுல அந்த பூனை நல்லா அலசிக்க. அலசிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு கிழக்க வாத்து மூளையில சாமி கும்பிட்டு ஒரு குலவைய போட்டு நல்லா குலசாமியை கும்பிட்டு உலக்கையை எடுத்துட்டு வெதர்ல அடிச்சிரு தாலி. அதோட சோழி முடிஞ்சு உனக்கு வேலை முடிஞ்சு. சரி, வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் மேலப்பட்டு கிராம கண்டெடுத்த கருப்பு நிலா கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரின் இனிமையான கோகில வாணி கொஞ்சிமல்லி பேசுற அஞ்சுதம் கந்தனுக்கு தனவல் வச்சு கம்மங்காட்டு ராஜாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வேட்ட கதிகளங்க போகுதுங்க தனநானே தன்னே தனே தனநானே தனநானே. ரெண்டு வரிதான் தெரியும், மிச்ச வரி அது பாடம். பாசத்துக்குரிய அருமை சகோதரி, பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி ஆட்டத்துக்கும் சரி கம்மங்காடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஏ ஆர் ராசாத்தி வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறா. பாட்டுக்கென்று பிறந்த எத்தனைய மகான்கள், நான் சிறு வயதிலே கண்டு ரசித்த ஒரு மகான் ராசாக்கு ஒரு மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் பி ஆறுமுகம் சித்தப்பு வெங்கல குரலும். அதுக்கப்புறம் எத்தனைய பேர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் சூப்பர் சிங்கரில் இருக்கிறார் எங்கள் அண்ணன் முத்துச்சிற்பி, இந்த மேடைக்கு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் கூட, அப்படி ஒரு தொண்டவளம். அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் எத்தனை பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க திறமை அது. இனிமேல் நல்லா பாடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா? இருக்கேன். யாரு? ரெட்டையாளா என் தம்பி வெங்கடேஸ்வரன் இன்னைக்கு வர்ற நாடகம். பாட்டு ஒவ்வொரு பாட்டும் உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. சின்னஞ்சிறு வயதுலேயே அஞ்சரை கட்டண்ண ஆறரை கட்டில பாடி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாம கைதட்டக்கூடிய அன்பு உள்ளம் என் அன்பு தம்பி ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த மேடைகளை நாலராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுடைய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு. ஒரே விஷயம், ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு பதவியிலே நீங்க நின்றீங்கன்னா பூராமே அன்புலும் ஆதரவாலையும் போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. நாடக கலைஞர்கள் நாடக கலைஞர்களே ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு நாடக கலைஞன் ஒரு அன்பை மட்டும் சுமந்து சென்னைக்கு சென்று அங்கே மதிப்புக்குரிய நாசர் ஐயா, விசால் சார்,
பூச்சி முருங்கே கோவை சரளா மேடம் இவங்க நின்ற அந்த தனி குறிப்பு தானே அதுல ஒரு செயற்கை உறுப்பினர் செயற்கை கூட உறுப்பினர்ல பாண்டவர் அணி பாண்டவர் அணியில போய் ஒரு நாடக நடிகன் எதுவுமே இவரை பத்தி தெரியாத அந்த திரைப்பட நடிகருக்கு அப்படி நாமினேஷன் கட்டி அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்த ஒரு கலைஞன் தான் மாவடி கோட்டையை இங்கே வந்திருக்கிற அருமணி சக்கரவர்த்தி எம் கே ரத்னப்பா அவர்கள் கைதட்டா நன்றி நன்றி எம் கே ரத்னப்பா அவர்கள் அண்ணே ஐயாவுடைய புகழ நீங்க நிறைய பாடுவீங்க இப்ப நீங்க பாருங்க எம் கே ரத்னப்பா அவர்கள் ஆறுமணிய பின்பாடு அலைகளை ஒரு நாளும் பற்றாது அழகிடீர ஆதவன் மறைவதற்கு தடையே உலகிடீரே தங்கத்தின் குணமிருந்தும் மாறாது 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 அதுபோல் பசும்பொல் திங்கத்தில் குணமென்றும் மறையாது பசும்பொல் தழுத திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தெய்வமடா பசும்பொல் தழுத திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தெய்வமடா உலக போற்றும் தலைவரடா தம்பி உற்ற பாண்டியர் புதல் வரடா பசுபொல் தழுத திலகமடா ஆய கலைகள் பயின்றவரா பசுபல் தந்த திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தெய்வமடா உலக போற்றும் தலைவரடா தம்பி உத்தர பாண்டியர் புதல் வரடா பசுபல் தந்த மரிதங்க
சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன் பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் மிருதங்கத்து மட்டும் கிடையாது நாடக உலகத்திலே இந்த நாடக மேடை முத மைக்கு அனுபவம் வேணும்னா 5 வருஷம் ஆகுது ஆனா வந்த 5 வருஷம்தான் ஆகுது இந்த என் தம்பி அவங்களோட வாத்தியார் வந்து ஆவடியார் கோயில் மோகன்தாஸ் ஏன்னா வாத்தியார் போடுற பாடம் மட்டும் எனக்கு மணித்தேவர் தான் வாத்தியார் எங்க வாத்தியாரு வாத்தியார் எனக்கு எழுதின பாடமே கட்டப்பவன் நாடந்தே வள்ளிதரமுன்னு எனக்கு தெரியாது கேள்வி ஞானம் வாத்தியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வலிதம் காட்டுவார் நீ இதை பின்பற்றிக்கணும் அன்றைய ஒரு நாள் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என் தம்பி இந்த மிருதங்க வாசிக்கிற தம்பி வேற யாரும் கிடையாது இன்னைக்கு 1 மணிக்கு மேல நாரதரா வர்றாரு வெங்கடேஸ்வரே கூட பிறந்த அண்ணன் தான் இவர் எனக்கு தம்பி 2 பேரும் நான் பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி எம்புட்டு ஆனா என் தம்பி வாத்தியார மிஞ்சிட்டியான்னு சொல்றது இவனை நான் சொல்லுவேன் என்னன்னா வாத்தியார் போட்ட பாடத்தையும் முறைப்படி படித்தான் யார் யாரு என்ன பாடுவாங்கன்னு கேட்டுட்டு போய் அதை ஞானமாக எல்லாத்தையும் கத்துக்கொண்டு இன்னைக்கு நம்பர் 1 ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய இந்த வாலிபனுக்கு என்னுடைய தம்பராக்கி மக்கள் சார்பாக ரெட்டையாளம் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் வாழ்த்துக்கள் தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய கலைஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனையோ பலவாத்திய சக்கரவர்த்திய ஆனா புதுக்கோட்டைக்கு ஒரு சக்கரவர்த்தி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம்னா அந்த முகர்சிங் அப்படின்ற ஒரு வாத்தியம் வாசிப்பார் அதை கொண்டாங்கனே முகர்சிங் இந்த
இந்த முகர்சிங்கன்னு இதுக்கு பேரு. நீங்க இத பாத்தீங்கன்னா தூண்டி ஓடுற கட்லா மீன் தூண்டி மாதிரியே தெரியும். இது வேணும்னா உள்ள வாங்க 67 ரூபாய். ஏன்னா இதை வாசிக்க முடியாது, என்னன்னா பிளேடோட மோசமா இது. டியூன் டியூன்னு ஒரு சத்தம் கேட்குதுல்ல, அது எதுவும் கேட்க தப்பி தவறி யாரும் வந்து வாசிக்கணும்னு பழகினா 8 வருஷத்துக்கு கொண்டாடிட்ட முத்தமே கொடுக்க முடியாது. உதடு பண்ணி சுத்து மாதிரி பண்ணி கொஞ்சம் கத்துக்கவே. நோ நோ நோ, இது என்னன்னே தெரியாதுங்க ப்ரோ. ராஜாக்கூர் பெரியாரரை சேர்ந்த அபிஷேக் அவர் சார்பாக தேவர் பாடலை பாராட்டி அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி 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 நன்றி. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம்